பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெளியில கோபத்தை காட்டினாலும் என் தேவி ஏன் இப்படி பண்ணான்னு நீதான் அவளுக்காக உள்ளுக்குள்ள உருகுற. ஆனா அந்த அகம் பிடிச்ச தேவிக்கு நீ தேவையே கிடையாது. அதனாலதான் தேடி போய் வக்கீல பிடிச்சி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கா. அப்போ எதுக்காக இத்தனை நாளா என் கூட வாழ்ந்தான்னு நீ யோசிக்கலாம். அவ உன் மேல இருக்கிற காதல்னால விக்னேஷ் விக்னேஷ்னு உருகல. அவ அக்கா கயல் வார்த்தையை மதிச்சுதான் உன் கூட வாழ்ந்திருக்கா. இப்போ அவ அக்காவுக்கு உடம்பு முடியலங்கவும் இத்தனை நாளா காதலிச்சிருக்க பணம் வேணும்னு டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இனி தேவி உன் வாழ்க்கையில திரும்ப வரமாட்டாடா. அப்படியே வந்தாலும் அது பணத்துக்காக தான் இருக்கும், உனக்காக இல்ல. நீங்க அடிச்சே கொண்டாலும் பரவாயில்லம்மா, எப்படிமா உங்களுக்கு அண்ணியை பத்தி இப்படி தப்பா பேச தோணுது? ஏய் கத்தாதீங்கம்மா, உங்க சத்தத்தால என்ன வேணா நடக்கலாம், ஆனா அண்ணி இந்த லெட்டர் அனுப்பலங்கறத உங்களால ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. எனக்கு அவ்வளவுதாண்டி பொறுமை, வாய மூடிட்டு உள்ள போ. முடியாதுமா அண்ணே, சத்தியமா சொல்றேன், இந்த டைவர்ஸ் நோட்டீஸ கண்டிப்பா அண்ணி அனுப்பிருக்க மாட்டாங்க. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக இடையில யாரோ சேர்ந்து சதி பண்றாங்க. தயவு செஞ்சு இந்த பேப்பரை காரணம் காட்டி அண்ணியை நீங்க வெறுத்துறாதீங்கன்னா அவங்க உங்க மேல உயிரியே வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தை நடுத்தரில நிறுத்துறதுக்கு வேற யாரும் வேணாம், நீ ஒருத்தியே போதும். வேளை வெளுக்கி திங்கிறது இங்க விசுவாசம் அந்த தேவிக்கா? ஏமா இப்படி பேசுற? எதிர்த்து ஏதாவது பேசுன பெத்த பொண்ணுன்னு கூட பாக்க மாட்டேன். ஏண்டி அவளை பல வருஷமா காதலிச்சு அவ கூட வாழ்க்கை நடத்துற விக்னேஷே அம்மா சொல்றத கரெக்ட்னா அமைதியா இருக்கான். அவனை விட உனக்கு தேவியை பத்தி அதிகமா தெரியுமோ? இது அவன் வாழ்க்கடி, யார் கூட வாழணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். அதனால புத்திமதி சொல்றேன், புண்ணாக்குக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என் வயித்தறிச்சல கிளப்பாம இரு. விக்னேஷ், சுத்தி இருக்கிற யார் பேச்சையும் நம்பாத, கண்ணு மூடி ஒரு 5 நிமிஷம் நீயும் தேவியும் வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பாரு. உன்னை மட்டுமே நம்பி வந்தவள கண்கலங்க விடாதரா. ஏங்க உங்களுக்கு என்ன தனியா கிளாஸ் எடுக்கணுமா? லீவ் விட்டா போதும், பிள்ளைய திருத்தின புடலங்காய மாத்திரன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட வேண்டியது. எனக்கு எதிரி வெளியில இல்ல, வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே போதும். பள்ளி, உனக்கு பிடிக்காத மருமகன்றதுக்காக நீ செய்யறது பாவம்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு ஆளாகாத. நீ இப்படி வீம்பு பிடிக்கிறதுனால வீணா போறது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை. ஆமா, இதுக்கு மேல வீணா போறதுக்கு என்ன இருக்கு? காதலிக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளையோட மனச சுக்குநூறா உடைச்சிட்டு போயிட்டா. லாயரை தேடி போய் பார்த்து ஏதோ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவளோட முடிவு என்னன்னு இன்னுமா உங்களுக்கு தெரியல? உங்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? உமாவை உனக்கு கட்டி வைக்கிறதுக்காக வில்லத்தனமா உங்க அம்மா தேவியை உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. அவ பேச்சு நம்பாத. இல்லப்பா, தேவிய பத்தி அம்மா தான் கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்கன்னு தோணுது. அப்படி போடுங்க. என்னடா பேச்சு இதெல்லாம்? தேவி என்னோட மனைவி, இத்தனை நாளா என்ன மட்டுமே நம்பி என் கூட வாழ்ந்தாங்கிற எமோஷன்ல ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரியாலிட்டியா யோசிங்க. அக்கா சென்டிமெண்ட்னால முத தடவையா டைவர்ஸ் பேப்பர்ல ஏதோ புத்தி கட்டி போய் கையெழுத்து போட்டானே வச்சுப்போம். இப்ப கோர்ட் வரைக்கும் போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு வந்திருக்கானா? இதுக்கப்புறம் எப்படி பண்ணாலும் சும்மா இருக்க முடியும்? நான் இல்லாம வாழ்ந்துட முடியும்னு அவளே டிசைட் பண்ணும் போது இதுல யோசிக்க என்னப்பா இருக்கு? கரெக்ட் விக்னேஷ், இப்பதான் நீ புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்க. வேணும்னு சொல்றதை விட வேணான்னு சொல்றதுக்கு தான் கட்ஸ் அதிகம் தேவை. தப்புன்னு தெரிஞ்சும் ஊர் என்ன சொல்லும் உறவு என்ன சொல்லும்னு உன்னை இரிட்டேட் பண்றவங்கள நீ சுமந்துகிட்டு இருக்காத. பொற சொல்ற வாயெல்லாம் நம்ம மூட முடியாது விக்னேஷ், நாம தான் நம்ம வாழ்க்கைய அழகாக்கணும். அக்காவுக்காக உன்னை தூக்கி இருந்த தேவியை பத்தி யோசிச்சு இப்பவும் உனக்காக வாழ தயாரா இருக்கிற உமாவோட அன்பை புரிஞ்சுக்காம இருந்துறாத.
தேவி வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பிள்ளைக்கு அப்பம் வேணும்னு யோசிச்சாளா? டேய், அவளே நீ வேணான்னு தைரியமா கோர்ட் வரைக்கும் போகும்போது நீ ஏன் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போல்டா ஒரு முடிவு எடுக்க கூடாது? பாத்து மெதுவா இரு. பாத்து பாத்து பாத்து. ஐயோ, எல்லாம் கூடி வர நேரத்துல இவ வேற வந்து இப்ப நிக்கிறாளே. இதுல தேவி வேற கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன பண்ண போறாளோ? அண்ணி, ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? அதான் என் பிள்ளைக்கு உனக்கும் ஒட்டு இல்ல, உறவு இல்லன்னு வக்கீல வச்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கல, அப்புறம் என்ன? அவ டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பல. ஏய், யார ஏமாத்த நாடகம் போடுறீங்க? அவ அனுமதி இல்லாம வக்கீல் எப்படி டிவோர்ஸ் பேப்பர் அனுப்ப முடியும்? தேவைக்கு அதிகமா பணம் இருந்துட்டா பாசமான உறவுகளை தவிர மத்த எல்லாத்தையுமே வாங்க முடியும். அம்மா, ஹைகோர்ட் ஜட்ஜே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசல. ஏய், என் பையன் மனச சுக்குநூறா உடைச்சிட்டு மறுபடியும் எதுக்கு நீ இங்க வந்த? அத்தை, விக்னேஷன உயிருக்கு உயிரை காதலிச்சு கல்யாணம் பண்ணவ நான் எப்படியே தவிர விட்டு பிரியணும் நினைப்பேன். விக்னேஷ், விக்னேஷ், நான் வாழ்றதே உங்களுக்காக தான். பா, இனியும் நான் முட்டாளாக தயாரா இல்ல. தயவு செய்து கிளம்ப சொல்லுங்க. நான் எங்க போவேன் விக்னேஷ்? உங்களை விட்டு என்னால எப்படி வாழ முடியும்? நீங்க என்ன விட்டு போயிடுன்னு கத்தும் போது நீங்க எப்படியாவது மனசு மாறி என்ன ஒரு நாள் ஏத்துப்பீங்கன்னு தான் நான் வயித்துல நம்ம குழந்தையோட காத்துட்டு இருக்கேன். நான் உங்க கூட வாழணும் விக்னேஷ். நீ அப்படி நினைச்சிருந்தனா உன் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி இருந்தா கூட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்க மாட்டேன். அப்படி கூப்பிடாதே. அடுத்து டிராமா பண்ணா நாங்கெல்லாம் அப்படியே நம்பிடுவோமா? நீ முதல்ல என் பையன்கிட்ட பேசாத. அவ உன்கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறான். விக்னேஷ் நினைக்கிறாரா இல்ல நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? தப்பானவங்களுக்கு உண்மை உள்ள குத்ததான் செய்யும். இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா பழையபடி திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு தானே தேவி எங்கிருந்து விரட்ட நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச விரும்பல. நான் வேண்டாம் டைவோர்ஸ் பேப்பர் அனுப்புனவ, இனி எனக்கும் தேவையில்ல. ஐயோ விக்னேஷ், இந்த டைவோர்ஸ் நோட்டீஸ தேவி அனுப்பல, என்ன நம்புங்க. அவ என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டாலே தவிர அவ இதுல மனப்பூர்வமா கையெழுத்து போடல.